நான் தான் உங்க குட்டி பேபி. வாங்க இன்னைக்கு என்ன புது ப்ராடக்ட்னு பார்க்கலாம். சன்ஃபிஸ் டார்க் ஃபேண்டசி வெனிலா ஃபில்ஸ் அப்படிங்கற புது பிஸ்கட் போட்டுருக்காங்க. இந்த பிஸ்கட்ல வந்து ஏற்கனவே வந்து சாக்லேட் ஃப்ளேவர்ல போட்டுருக்காங்க, இப்ப வெனிலா ஃபில்ஸ் வச்சு போட்டுருக்காங்க. சில பேருக்கு சாக்லேட் டேஸ்ட் அதிகம் பிடிக்காம இருக்கலாம், அவங்களுக்காக தான் இந்த ஃப்ளேவர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உள்ள வெனிலா ஃபில்ஸ் வச்சு வெளியே சாக்லேட் பிஸ்கட் போட்டிருக்காங்க, புதுசாக போட்டிருக்காங்க. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உள்ள என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இது 300 கிராம்ங்க பிஸ்கட் வந்து, உள்ள 3 பிஸ்கட் இருக்கும்னு நினைக்கிறேன். 300 கிராம் கொடுத்துருக்காங்க, 10 ரூபான்னு சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே, இதில் வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. வாங்க சாக்லேட்டை பிச்சு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டை பார்ப்போம். பிஸ்கட் இப்படி தாங்க இருக்கு, குட்டி பிஸ்கட்டாக தான் இருக்கு. பாருங்க இப்போ இதை உடச்சா ஃபில்லிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க இப்படி தான் இருக்கு, உள்ள நல்லா வெண்ணிலா ஸ்டஃப் நல்லா கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க பிஸ்கட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க பிஸ்கட் டேஸ்ட், ரொம்ப நல்லாயிருக்கு. உண்மையாக சொல்லிட்டேன், சாக்லேட் பிடிக்காதவங்க இந்த பிஸ்கட் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னா, வெளியே இருக்க சாக்லேட் பிஸ்கட்டை விட உள்ளே இருக்க வெண்ணிலா க்ரீம் வந்து அந்த பிஸ்கட்டவே டாமினேட் பண்ணுது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. வெண்ணிலா ஃப்ளேவர் பிடிச்ச குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பிஸ்கட் வாங்கி கொடுங்க, ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குண்டு பேபி. பாய். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் வெண்ணிலா ஐஸ்கிரீம், இந்த மாதிரி ஃப்ளேவர் வாங்கி சாப்பிட்ற குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலாம்.